வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி உங்களோட லேப்டாப்பில் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்து இருக்கும், ஸோ என்னோட லேப்டாப்பில் விண்டோஸ் 11 சப்போர்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து காட்டுறேன். ஸோ அந்த ஒரு டெஸ்ட்டில் வந்து உங்கள் லேப்டாப்பில் வந்து விண்டோஸ் 11 சப்போர்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து நான் சொல்கிற சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் லேப்டாப்பில் விண்டோஸ் 11 வந்து ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இது வந்து லைக் காமன் ஃபார் எல்லா மாடல் ஆஃப் லேப்டாப்ஸ்க்கு தான். ஸோ பர்டிகுலராக இந்த ஒரு மாடலுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து எந்த ஒரு அவசியம் வந்து கிடையாது. நீங்கள் எந்த பிராண்டில் இருக்க எந்த ஒரு லேப்டாப் எந்த மாடலாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிற முடிய சின்ன விஷயம், நீங்களும் ஃபேமிலி ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நான் வந்து என்னோட லேப்டாப்பை விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11 லாஸ்ட் வீக்கே வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ உங்களால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா விண்டோஸ் 10க்கு கம்பேர் பண்ணுறதுல ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சில ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பீடாக மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து எப்படி உங்கள் கிட்ட ஆல்ரெடி விண்டோஸ் 10 இருக்குது அப்படின்னா வந்து எப்படி விண்டோஸ் 11 சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து புதுசாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்கள் லேப்டாப் இல்லை பிசியில் வந்து விண்டோஸ் 11க்கான சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணணும். அது வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த லிங்க் உள்ள வீடியோ நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பிசி ஹெல்த் செக் ஆப் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் வந்து ஆகும். ஸோ டவுன்லோட் ஆன பிறகு இந்த ஒரு ஃபைல் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நீங்கள் ஐ அக்செப்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்த பிறகு உங்கள் பிசியை வந்து இது வந்து டோட்டலாக ஸ்கேன் பண்ணி ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே வந்து உங்கள் பிசியோட நேம், உங்கள் லேப்டாப்பில் எவ்வளோ ரேம் இருக்குது, உங்கள் லேப்டாப்பில் ஸ்டோரேஜ் என்ன, ப்ராசஸர் என்ன, கிராஃபிக் கார்டு எத்தனை ஜிபி இருக்குது, டோட்டல் ரேம் எவ்வளோ, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து டீட்டெயிலாக காட்டும். அங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து ரன் டெஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் லேப்டாப்பில் விண்டோஸ் 11 சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே உங்கள் லேப்டாப்பை கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி சொல்லிடும். ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். சப்போர்ட் இருக்குன்னா பச்சை கலர் டிக் வச்சு உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கான காரணம் ஏன் உங்கள் லேப்டாப்பில் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் கிராஸ் போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ ரெண்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் இந்த பச்சை கலர் டிக்கு போட்டு உங்கள் லேப்டாப்பில் விண்டோஸ் 11 சப்போர்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க விண்டோஸ் 11-ஐ. அப்படி இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லேப்டாப் வந்து கிராஷ் ஆகும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி வந்து காட்டும், அதையும் மீறி உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்படி இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகத்தில் நிறையா பிரச்சனை வரும், ஆல்ரெடி இருக்க விண்டோஸ் 10-ம் சேர்ந்து கிராஷ் ஆகி பிரச்சனை பெருசாக வரும். ஸோ அதனால் வந்து பெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணாதீங்க சப்போர்ட் இல்லை அப்படின்னா. சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள், இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணனால வந்து இப்போ கேன்சல் கொடுத்துட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் டவுன்லோட் விண்டோஸ் 11. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ இதுக்கான லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸ் 11 டவுன்லோட் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 ஆப்ஷன் வந்து இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூணுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிசி ஹெல்த் செக்அப் வந்து பண்ணுங்கள், உங்கள் லேப்டாப்பில் சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து பாருங்கள். ஸோ அதே மாதிரி உங்கள் லேப்டாப்பில் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து இன்னொரு வழியாகவும் வந்து கண்டுபிடிக்கலாம். அது எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்போட விண்டோஸ் அப்டேட் பேஜுக்கு போங்க, அங்கே போயிட்டு வந்து செக் ஃபார் அப்டேட்ஸ் கொடுங்க. அப்டேட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுவேன். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுற மாதிரி வந்து காட்டும். ஸோ அந்த மாதிரி உங்கள் பிசி வந்து அப்டேட்டுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி உங்கள் லேப்டாப்பில் விண்டோஸ் 11 வந்து ரன் ஆகும் அதுக்கான சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துட்டு மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து காட்டும். ஸோ அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு செக் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து அவசியம் இல்லை. அப்படி காட்டலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த ஒரு செக் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மொத்தம் 3 மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 மெத்தடை யூஸ் பண்ணி உங்களால் விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த 3 மெத்தடை பற்றி நான் வந்து உங்களுக்கு 1 by 1 ரொம்பவே லைக் சுருக்கமாக சீக்கிரமாக வந்து சொல்கிறேன். இதில் எந்த மெத்தடை வச்சு நான் இன்ஸ்டால் பண்ணேன், எது வந்து ரொம்பவே ஈஸி அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஸோ மொதல் மெத்தட் வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் அசிஸ்டன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணி. ஸோ இது வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம் இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் விண்டோஸ் 10 பிசியிலேருந்து விண்டோஸ் 11 சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸ் 10-ஓட லைசன்ஸ் வேணும். ஸோ விண்டோஸ் 11 நீங்கள் ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா
நீங்கள் ஒரிஜினல் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் டென் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து விண்டோஸ் லெவன் ஃப்ரீயாக கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் விண்டோஸ் லெவனுக்கு பே பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து சில வெர்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட விண்டோஸ் லெவனோட ஒரிஜினல் வெர்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக விண்டோஸ் லெவனுக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட்லாம் ஒன்று இருக்கும். ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா மொத்தமே ஒரு 4 MB மட்டும் ஒரே ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆகிற நீங்கள் ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்த பிறகு வந்து உங்களோட லைசன்ஸ் டேர்ம்ஸ் கேட்கும். அதில் நீங்கள் அக்செப்ட் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துட்டு ரீஸ்டார்ட் நவுன் கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் ஆகி விண்டோஸில் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் டேரெக்டாக விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸில் ஒன்று மாறுறீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தட் இதுதான். இது வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். சோ மத்த மெத்தடையும் பத்தி பார்த்துட்டு நான் வந்து இதுல வந்து எது பெஸ்ட் எது சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன். ரெண்டாவது மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் மீடியா. சோ இந்த மெத்தட் வந்து எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளீனான இன்ஸ்டால் வந்து அது வந்து பண்ணும். சோ விண்டோஸ் 11ஓட ஒரு கிளீனான இன்ஸ்டால் நடக்கும். சோ கிளீனான இன்ஸ்டால்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க லேப்டாப்ல ஆல்ரெடி இருக்க போட்டோஸ் வீடியோஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எல்லாமே அழிஞ்சிடும். ஒரு புது பிசி இல்லாட்டி ஒரு புது லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு கிளீனா வந்து இருக்கும். ஸோ அதுக்கான இதுதான் இது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி யாரையும் யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா உங்கள் லேப்டாப் இருக்க எல்லாமே அழிஞ்சிடும். ஸோ நீங்கள் புது லேப்டாப் வாங்கினா எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பென்ட்ரைவ் இல்லாட்டி ஒரு சிடியில் வந்து அந்த விண்டோஸ் 11 ஃபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அப்புறமேட்டு உங்கள் லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டு பூட் மெனுக்குள்ளே நீங்கள் போயிட்டு அடுத்து அந்த பென்ட்ரைவ் மாட்டி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வந்திருக்கும் விண்டோஸை. ஸோ அந்த மெத்தடுக்கு தான் இது. மூணாவது மெத்தட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் விண்டோஸ் 11 டிஸ்க் இமேஜ். ஸோ இந்த டிஸ்க் இமேஜ் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பக்கத்தில் இந்த ஒரு டிஸ்க் இமேஜ் ஃபைலை நீங்கள் வந்து ஒரு பென் ட்ரைவ் இல்லாட்டி சிடியில் கூட நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபியூச்சராக இந்த ஒரு டிஸ்க் இமேஜ் ஃபைலை வச்சு நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு லேப்டாப் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பிஜியில் வந்து அழகாக விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். கிட்டத்தட்ட விண்டோஸ் 11ஓட ஒரு பேக்கப் செட்டப் மாதிரி உங்களால் ஒரிஜினல் விண்டோஸ் 11 வந்து பேக்கப் எடுத்து வைக்க முடியும் ஒரு பென் ட்ரைவில் இல்லாட்டி உங்கள் லேப்டாப்லேயே கூட நீங்கள் ஒரு ஃபோல்டர் போட்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான தான் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ எப்படி நம்ம வந்து லைக் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஃபுல்லாக செலக்ட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டேப் இருக்கும். ஸோ இதை அமுக்கிட்டு நீங்கள் விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லி வந்து கொடுங்க. ஸோ விண்டோஸ் 11 கொடுத்த பிறகு டவுன்லோட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும், டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்த பிறகு இந்த வந்து ப்ராடக்டோட லாங்குவேஜ் கேட்கும், இங்கே வந்து இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுங்க. இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லி இருக்கும், அது கொடுக்காதீங்க, வெறும் இங்கிலீஷ் கொடுங்க. அது கொடுத்த பிறகு கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா விண்டோஸ் 11 இங்கிலீஷ் 64-bit டவுன்லோட் அப்படின்னு சொல்லி வந்து காட்டும். ஸோ இது ஏன் 64-bit டவுன்லோட் அப்படின்னு சொல்லி வந்து காட்டுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப் வந்து 64-bit லேப்டாப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து விண்டோஸ் 11 வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா விண்டோஸ் 11 வந்து 32-bit வந்து ரன் ஆகாது, 64-bit மட்டும் தான் வந்து ரன் ஆகும். அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது கீழே வந்து பக்கத்தில் உங்களுக்கு வந்து லிங்க் வேலிட் ஃபார் 24 hours ஆஃப் டைம் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கும். ஸோ இந்த டவுன்லோட் லிங்க் நீங்கள் எப்போ கிரியேட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து 1 day நீங்கள் வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் வந்து வேலிடாக இருக்கும். அதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லிங்க் வந்து எக்ஸ்பயர் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ லிங்க் எக்ஸ்பயர்ஸ் ஆன் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எக்ஸ்பயர் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டேட்டு போட்டு அதுவே வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அடுத்து நீங்கள் வந்து இந்த 64-bit டவுன்லோட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா 5.1 GB ஒரு டிஸ்க் இமேஜ் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். இதை வந்து இப்போ நான் கேன்சல் கொடுத்துட்றேன், ஏன்னா இது வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம டவுன்லோட்ஸ்குள்ளே போய் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மூணில் எந்த மெத்தட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதுக்கு முன்னாடி பார்த்துடலாம். ஸோ இந்த மூணு ஆப்ஷனில் வந்து என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா லைக் மோஸ்ட்டாக நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுற வந்து மூணாவது மெத்தட் தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு விண்டோஸ் 11 ஸோ ஒரிஜினல் விண்டோஸ் 11ஓட டிஸ்க் இமேஜை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். உங்கள் லேப்டாப் ஃபியூச்சரில் கிராஷ் ஆயிடுச்சு அப்படினாலுமே நீங்கள் திரும்ப வந்து ஒரிஜினல் விண்டோஸ் 11 வந்து டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ண முடியும் எந்த ஒரு காசு எதுவுமே பே பண்ணாமல். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து உங்களால் வேறு ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் வேறு ஏதாச்சும் ஒரு லேப்டாப் கூட உங்களால் வந்து விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதுக்கான தான் இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வச்சே வந்து மேக்ஸிமம் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதை வச்சு தான் நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11 வந்து அப்கிரேட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃபைல்ஸில் டவுன்லோட்ஸில் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம டவுன்லோட்குள்ளே போவோம். டவுன்லோட்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இருக்குது. ஸோ இது வந்து நான் டவுன்லோட் பண்ணது லாஸ்ட் வீக் நான் வந்து டவுன்லோட் பண்ணது. ஸோ 5.1 GB இருக்கும். என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன், ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ 5.12 GB அப்படின்னு சொல்லி வந்து காட்டுது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இந்த 5.1 GB இன்ஸ்டால் ஆகி முடிச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம், இதை ரைட்லி கம்கி நீங்கள் மவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுங்க. மவுண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும்.
ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து திஸ் பிசியில் பார்க்கலாம். திஸ் பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க டிரைவர்ஸ் கிட்டே வந்து இந்த மாதிரி டிவிடி டிரைவ் அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று புதுசாக க்ரியேட் ஆகிருக்கும். டோட்டல் சைஸ் வந்து 5.12 GB இருக்கும். இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி ஃபைல் இருக்கும், போட்டு செட்டப், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த செட்டப்பை டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸ் கேட்கும், அதை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ண பிறகு இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்கும் விண்டோஸ் 11, ஆமான்னு கொடுங்க. ஸோ அடுத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். வேறு எந்த ஒரு ஆப்ஷன் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ எல்லாமே அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ விண்டோஸ் 11 இன்ஸ்டால் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப்பை பொறுத்து. ஸோ இப்போ என்னோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours வந்து எடுத்துக்கிச்சு. ஏன்னா என் லேப்டாப்பில் நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு, நிறைய ஹை அண்ட் சாஃப்ட்வேர்லேருந்து அப்ளிகேஷன்லேருந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆச்சு. ஸோ இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபைல்ஸோ வீடியோஸோ எந்த ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எதுவுமே டெலீட் ஆகாது. அதேமாதிரி மொதல் மெத்தட் யூஸ் பண்ணாலும் எதுவும் வந்து டெலீட் ஆகாது. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது எனக்கு நியர்லி ஒரு 3 to 4 hours வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ அடுத்து நாங்கள் வந்து என்னோட ஃப்ரெண்டோட புது லேப்டாப்பில் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன் டெல்லோட இன்ஸ்பிரன் 3511 லேப்டாப்பை பற்றி. ஸோ அந்த ஒரு லேப்டாப்பில் நாங்கள் வந்து விண்டோஸ் 11 இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அந்த லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு நியர்லி 2 hours தான் எடுத்துக்கிச்சு. ரொம்பவே டக்குன்னு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து புது லேப்டாப், அதில் வந்து வேறு எந்த ஒரு ஃபைல் எதுவுமே எந்த ஒரு அப்ளிகேஷன் எந்த ஒரு சாஃப்ட்வேர் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் ஒரு 2 hoursக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டோட லேப்டாப்லையும் ட்ரை பண்ணோம். ஸோ அவனுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 hoursக்குள்ளே வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்ககிட்டையும் வந்து ரொம்ப ஹை அண்ட் சாஃப்ட்வேர் எந்த ஒரு அப்ளிகேஷனும் வந்து கிடையாது. ஸோ அது வந்து ஒவ்வொரு லேப்டாப் மாடலை பொறுத்து வந்து டைம் சேஞ்ச் ஆகும். ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறது. இதுக்கு மேலே பெருசாக வேறு ஒன்றும் வந்து இல்லை. ஸோ இந்த ஒரு செட்டப் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போன பிறகு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து உங்களுக்கு லைசன்ஸ் கேட்கும், அதை அக்செப்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து சிஸ்டம் வெரிஃபையிங் அப்படின்னு சொல்லி வந்து வரும், செக் பண்ணும் உங்கள் லேப்டாப்பில் என்னென்ன ஃபைல்லாம் இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஸோ உங்கள் லேப்டாப் சப்போர்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து அதை வந்து செக் பண்ணும். அந்த செக் ஆகிறது மட்டும் வந்து ஒரு 20 minutes வரைக்கும் ஆகும். சில லேப்டாப்பில் ஒரு 10 minutes ஆகலாம். ஸோ அதை வந்து ஒவ்வொரு லேப்டாப் மாடலில் பொறுத்து நீங்கள் எவ்வளோ ஃபைல் வச்சுருக்கீங்க அந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து. ஸோ அந்த செக்கிங் முடிஞ்சவொடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து இன்ஸ்டால் பண்ணவான்னு கேட்கும். ஸோ இன்ஸ்டால் விண்டோஸ் 11 அப்படின்னு டேரெக்டாக நீங்கள் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லேப்டாப் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும் விண்டோஸ் 11. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வழி. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். இந்த 5.1 GB ஃபைல்லாம் எனக்கு தனியாக தேவையில்லை, டிஸ்கிமேஜ் ஃபைல்லாம் தேவையில்லை, நான் தனியாக எங்கேயும் பேக்கப்லாம் எடுத்து வைக்கல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் போங்க. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து எனக்கு வந்து லேப்டாப்பே கம்ப்யூட்டரே புதுசாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் கொடுங்க. மூணாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் பேக்கப் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு பென்ட்ரைவ்லையோ இல்லாட்டியோ ஒரு சிடியில் கூட நீங்கள் வந்து இந்த ஒரு டிஸ்கிமேஜ் ஃபைலை வந்து தனியாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும், வேறு ஏதாச்சும் ஒரு பிசியில் கூட இந்த ஒரு ஃபைலை வச்சு உங்களால் விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் லேப்டாப்பில் எப்பயுமே 64 bit தான் வந்து இருக்கணும். ஸோ வார்னிங் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த விண்டோஸ் 11 வந்து உங்களுக்கு மினிமம் சிஸ்டம் ரெக்கொயர்மெண்ட்ஸ் இருந்தால் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள், அப்படி இல்லாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை வரும். ஸோ டேமேஜ் டு த பிசி டியூ டு த லேக் ஆஃப் கம்பேட்டபிலிட்டி ஆர் அண்ட் கவர்ட் அந்த இது மேனுஃபேக்சர் வாரண்ட்டி அப்படின்னு சொல்லி வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அந்த ஹெல்த் செக் ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இருந்தாலுமே அப்படி இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களை பிசியில் கிராஷ் ஆகும், நிறையா பிரச்சனை வரும். அது மூலமாக பிசி வந்து ஒர்க் ஆகாமல் போச்சு, ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா வாரண்டியில் கவர் ஆகாது அப்படின்னு சொல்லி வந்து அவங்க நல்லாவே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற விதம். ஸோ நான் வந்து உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான மெத்தட்ஸாக தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களால் விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றி டவுட்ஸ் எல்லாம் அப்படின்னா கீழே கமெண்ட் மறக்காம லீவ் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். அது மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே ஹோம், டேக் கேர், பை. நாளைக்கு இதே மாதிரி உங்களுக்கு சூப்பரான வீடியோ வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், ஸ்டே ஹோம், டேக் கேர், பை.